லாவண்யாவுடைய பெற்றோர் சந்திக்க மாட்டேங்கிறான். லாவண்யா மரணத்திற்கு இன்றைக்கும் நான் கேட்கின்றேன், மூக்க ஸ்தாலின் அவர்களே, உன் கண்ணு வச்சு போச்சா, உன் காது கேட்கலையா? ஏடா அறிவில்லை, வந்து கோபமா கேட்கிறேன், கோபமா கேட்கிறேன், கோபமா கேட்கிறேன், கோபமா கேட்கிறேன். இப்ப எங்க ஸ்டாலின் வந்து சில டூல் கிட் எல்லாம் வச்சிருக்காரு. ஒரு குறவர் சமுதாயம், ரொம்ப வணக்கத்திற்குரிய சமுதாயம், பெருமைக்குரிய சமுதாயம். அந்த குறவர் சமுதாயத்தில் ஒரு பொண்ணை பிடிச்சாரு பாருங்க. இப்போ காணும் எங்கேயும் அந்த பொண்ணுக்கு உடனே வீடு, அந்த பொண்ணு எங்கேயும் சாப்பிட உட்காந்துது, எந்திரிச்சு போக சொல்லிட்டாங்க. சொன்னது திமுக காரன் தான், அறநிலையத்துறை அவங்க தான் இருக்கு. ஆனால் அப்படி அது ஒரு பில்டப். இப்போ ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, அப்துல் கலாம் பேர். யார்? நம்ம தலைவர் பேரை அவங்க வச்சுக்கிட்டான். அது உண்மைதான், பிரதமர் தானுங்க எல்லாருக்கும் வீடு திட்டான். அந்த திட்டத்தில் இவர் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்டார் அந்த பையனுக்கு, அப்துல் கலாமோட. ஆமாம், அந்த அம்மா வந்து இந்து. அந்த அம்மா சொல்லுது, நான் இந்து, எந்த மத வித்தியாசமும் இல்லை, ஆனால் நான் மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பிறந்தவர் இந்த அப்துல் கலாம். அந்த தம்பி நல்ல பையன், நல்லா பேசுகிறார். உடனே அவங்களுக்கு ஒரு வீடு பரிசு. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் எங்கள், என்னுடைய அருமை நண்பர், வைணவத்திலலாம் இருந்தார், நல்ல பரதநாட்டியம்லாம் ஆடுவார். அவர் பேர் என்ன? அவர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போய் அவருக்கு ஒரு வீடுங்க, அவருக்கு வந்து ஒரு பொதை பதவி வீடு. இப்போ காங்கிரஸில் எத்தனையோ காலம் உழைச்சாங்க, நினச்சிருந்தா அந்த காங்கிரஸில் ஒரு ஒரு மூத்த தலைவர் பீட்டர், அவர் நினச்சிருந்தா காங்கிரஸில் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கலாம். அவரை கூப்பிட்டு, நீ கிறிஸ்தவன்தான தலைவன், நீ சிறுபான்மையான தலைவர் இருந்தார், இந்த திமுக காரணத்துக்கு எவனுக்கு எந்த பதவி கொடுத்து கெடுக்கணும்னு தெரியும், புரியுதுங்களா? இதெல்லாம் இப்போ நல்லா அன்பா எல்லாம் அவங்களுக்கு இந்த பணத்துக்காக தேர்தல் வேலையெல்லாம் செஞ்சாங்க இல்லைங்களா, பேச்சாளர் வாடகை பேர் வாயை வாடகை கொடுறவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து எல்லாம் பொறுப்பு. ஒருத்தன் தமிழ்நாட்டு பாடநூல் புஸ்தகத்தையும் எழுதிருக்க அறிவு, அவன் பேர் என்னங்க? லியோனி. எல்லாம் எல்லாருக்குமே திமுக வந்து இந்த கூலி கொடுக்கறதுல பாதம் இல்லாமல், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவனுக்கு வந்து 10 கோடி 12 கோடி கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறான் இல்லைங்க. அது மாதிரி இந்த கிரிக்கெட் வீரர்களை ஏலம் எடுப்பாங்க தெரியுங்களா? இப்போ சமீபத்தில் சன், சென்னை சூப்பர் கிங்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஏலம் போடுவாங்க. அது போய் அவர் இங்கிலீஷில் பேசினார், நம்ம ஆள் யாருங்க ஸ்டாலின், டோனி டோனி ஒன்ஸ் அகைன் டோனி என்னமோ சொல்லிட்டு இருந்தார், ஒன்ஸ் மோர் டோனி. அதனால் இவங்க வந்து சில டூல் கிட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அப்பப்போ பேசுவாங்க, அப்பப்போ களத்தில் இறக்கி விடுவாங்க. எங்கேயோ பஸ்ஸில் ஒரு மீன் கூட சுமந்துட்டு வந்த ஒரு பொண்ணை இறக்கி விட்டாங்க ஒரு அம்மாவை, உடனே தமிழ்நாடு முழுக்க அய்யோ பேருந்தில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இறக்குனது என்னன்னு தெரியல, அதான் உடனே அந்த கண்டக்டர் மேலே நடவடிக்கை, பெரும் பிரச்சனையாகி போச்சுங்க. இவங்க குரல் எல்லாம் கேட்குது ஸ்டாலினுக்கு, அப்துல் கலாம்ங்கிற அந்த தம்பி பேசின குரல் உடனே போய் கேட்டிருக்கு. நம்ம அஸ்வினி அந்த குறவர் சமுதாயத்தை சேர்ந்த பெண் பேசினது உடனே கேட்டுருச்சு, இப்போ இந்த அப்துல் கலாம் பேசுனது கேட்டுருச்சு, அந்த மீன்காரி பேசுனது கேட்டுருச்சுங்க. ஆனால் லாவண்யாவுடைய பெற்றோர் பேசுனது மட்டும் காதல் கேட்க மாட்டாங்க, என்னங்க அநியாயமா இருக்குது, அது மட்டும் கேட்கல. இதுதான் ஒன் சைடுங்கிற நம்ம ஸ்டாலினுடைய பார்வை இப்படி இருக்கக்கூடாது. நீ ஒரு முதலமைச்சர், எங்க எல்லாருக்கும் முதலமைச்சர், நீங்க ஒரு கண்ணுக்கு வேணா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்காதீங்க, இதை நாம சொல்றோம். ஏன் வந்து இந்துக்களுக்கு ஒரு பாதிப்புனா, தப்பு யார் பண்ணாலும் நடவடிக்கை எடுங்க. கர்நாடகத்துக்கு கொண்டு வந்த சட்டம், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழ் படிக்காம யாரும் நீங்க வந்து தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கக்கூடாதுன்னு, அதை வந்து இந்த முஸ்லீம் மாணவர்கள் ஏற்க மறுக்கிறாங்க. இல்லை நாங்கள் உருது தான் படிப்போம், அரபி தான் படிப்போங்கிறாங்க. உடனே திமுக அதிமுக ரெண்டுமே போட்டி போட்டு போய், நம்மால் அதிமுக காரணம் ஆதரிக்கிறான், முஸ்லீம்களுக்கு கட்டாய தமிழ் சட்டம் பொருந்தாதுங்கிறான். இப்படி பல்வேறு விஷயங்கள் நாம் இன்றைக்கு கவன ஈர்ப்பு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறோம். இத்தனை கோயிலை இடிச்சிங்கல்ல, கோயிலை ஆக்கிரமிப்பு அகற்றுவது என்பது வேறு, அதுக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஆக்கிரமிப்பாக இருந்தால் சட்டப்படி அகற்றுங்க. சிலைகளை உடைக்க சொன்னது யாரு? பொக்லீலேந்திரத்தை போட்டு கோபுரத்தை தள்ள சொன்னது யாரு? ஏதோ ஒரு அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் கூட நாங்கள் இதெல்லாம் பார்த்தது இல்லை. அவன் ஆட்சி காலத்தில் கூட அவன் தான் ஏதோ இடிச்சான் பண்ணான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நேரில் பார்க்குறேமே, உங்கள் ஒரு அவுரங்கசீப்பாக மாற்றுறதுக்கு உங்கள் சம்சாரம் எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க. உங்கள் ஆட்சியை திராவிடர் கழகம், உங்கள் ஆட்சியை கிறிஸ்தவர்களும், உங்கள் ஆட்சியை இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளும் பயன்படுத்தி கொண்டு கோயிலை இடிக்கிறார்கள். நீங்கள் தெரிஞ்சு தான் அனுமதிக்கிறீங்களா, இல்லை பேசாமல் நீங்கள் வந்து ஒரு மௌனம் காக்குறீங்களா? இந்த விடுதலை சிறுத்தை எல்லாம் எவ்வளோ பெரிய கூட்டணி தெரியுமா, 13-14 கட்சி கூட்டணி, இத்தனை பேர் சேர்ந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. என்றைக்குமே திமுகவுக்கு தனித்து போட்டியிடுகின்ற அந்த துணிச்சல் என்றைக்குமே அவங்க அப்பங்காலத்துலேயும் இருந்ததில்லை. அவன் அண்ணா முத முத திமுகவை ஆரம்பித்தார் இல்லையா, சிஎன் அண்ணா துறை,
அவர் காலத்திலயுமே இவங்க தான் கூட்டணி அமைச்சுட்டாங்க ராஜாஜி கூட சேர்ந்து எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தை அவருடைய கட்சி ஃபார்முலா கூட சேர்ந்து அப்பவே வந்து பல கூட்டணி அமைச்சுட்டான் காமராஜரை தோற்கடிச்சாங்க இந்திரா காந்தியோட சேர்ந்துதான் இவங்க வந்து எம்ஜிஆர் எதிரான வேலையெல்லாம் பண்ணாங்க எந்த காலத்திலயும் இவங்க வந்து மூப்பனாரோட சேர்ந்துதான் ஜெயலலிதாவை தோற்கடிச்சாங்க எந்த காலத்திலயும் தனிச்சு நின்று இவன் சொந்த காலில் வந்ததில்லை ரைட்டு ஸ்டாலின் தளபதி வந்துட்டாரப்பா சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிச்சிட்டாரு பார்லிமெண்ட் தேர்தலையும் ஜெயிச்சிட்டாரு இப்போ உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிச்சிட்டாரு நல்ல விஷயம்தான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு மக்கள் ஜனநாயகத்தில் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நாங்களும் வந்து ஒன்றும் எதிர்ப்பு இல்லை நாங்கள் அர்பன் நக்சல்களா நாங்கள் நக்சலைட்டுகளா நாங்கள் மக்களை சந்திச்சு நாங்கள் வாக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க நாங்கள் அப்படித்தான் வரணும் நினைக்கிறோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு 12% வாக்குகளை வாங்கியிருக்கு பொறுக்கவே முடியலீங்க இந்த அரண் செய்யும் ஒரு யூடியூப்கார் இருக்கிறான் அந்த அம்மா பாப்பா தீ 8 ஓட்டுல தான் ஒத்துருச்சு என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க கோட்ஸ்ட்டான் அந்த அம்மாவை என்னமோ இவனெல்லாம் என்னமோ கோட்ஸ் எடுத்துட்டு இருந்த மாதிரியும் இந்த அம்மா இவனுக்கெல்லாம் பூரா காந்தியுடைய ஆதரவாளர் மாதிரியும் இவன் பூரா காமந்தகாரன் காந்தின்னு புஸ்தகம் எழுதுனவன் இந்த கம்யூனிஸ்ட்காரன் மாதிரி காந்தியை திட்டமும் உலகத்தில் எவனும் கிடையாது இந்த கம்யூனிஸ்ட்காரன் தாப்பாண்டியன் காந்தியவாதிங்கிறான் இவர் இப்போ இருக்கிற முத்தரசன் ராமகிருஷ்ணன் இல்லைங்களா அப்படியே வன்னி அரசு காந்திவாதி ஆயிட்டாரப்பா வன்னி அரசு இந்த அம்பேத்கருக்கு பண்ண துரோகம் பத்தாது என்னங்க இப்ப என்னமா எல்லாம் காந்தியை தூக்கி பிடிக்கிறாங்க உண்மையான காந்திவாதி யாரு ஸ்வச் பாரத் திட்டத்திலே அண்ணல் காந்தியடிகளுடைய படத்தை வைத்து இந்தியாவை தூய்மை இந்தியா என்று கொண்டு வந்தவன் நரேந்திர மோடி உண்மையான காந்திவாதி யாருனா நம்ம உமா ஆனந்த் தான் உண்மையான காந்திவாதி கிராமிய பொருளாதாரம் உமா ஆனந்துக்கு ஓட்டு போட்டு அஜுரு கூட ஓட்டு போட்டாங்க ஏன்டா அந்த வாக்காளரை போய் நீ ஜாதி பார்க்குறிய தப்பு இல்லை கிறிஸ்தவனெல்லாம் ஒன்றா ஓட்டு போடலாமா முஸ்லீம் எல்லாம் ஒன்றா ஓட்டு போடலாம் ஒன்றா ஓட்டு போட்டு திமுகவை தோக்கடிக்கலாம் அதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து ஒன்றும் இல்லை திமுகவே தோக்கடிச்சிட்டான் எஸ்டிபிஐக்காரன் பல இடத்துல கோயம்புத்தூரில் பல இடத்துல தோக்கடிச்சிருக்கிறான் அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எப்படியும் இந்த பிஜேபி வந்துடக்கூடாது எப்படியும் இந்த இந்துத்துவம் வந்துடக்கூடாது ஒரு 10 பேர் இந்த திமுகக்குள்ளே ஊடுருவிருக்கான் அரசாங்கத்துக்குள்ளே ஊடுருவிருக்கான் பேர் இந்து பேராக இருக்கும் அல்லது தமிழ் பேர்னு வச்சுக்குவோம் ஆனால் அவங்க முழுக்க முழுக்க அதை பாருங்க இந்த தம்பி வந்து அப்துல் கலாம் நல்லா அந்த 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 மாணவனை நல்லா தெரிஞ்சிருச்சுங்க ஆனால் பிரஜானந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவன் உலக அளவில் செஸ் போட்டியில் வெளிநாட்டு வீரனை தோற்கடிச்சிருக்கிறான் அதை திருநீர் வச்சிருக்கிறாங்கிறதுக்காக இந்த புதிய தலைமுறைக்காரன் இந்த நியூஸ் 18காரன் அந்த திருநீரை தெரியாதபடி அதாவது என்னடே தமிழனுடைய அடையாளம் திருநீர் மந்திரமானது நீர் வானவர்களது நீர் சுந்தரமானது நீர் தமிழனுடைய சின்னமதுரா தமிழனுடைய சின்னமது திருநீர் நீற்று மேனியர் மேல்பட்ட காற்று நிலவும் நில்லாமணர் புரியுங்களா வேத வேண்மையை நிந்தனை செய்துடல் ஆதமில் அமரரோட பேரரை வாதில் என்று அளிக்க திருவுள்ளமே எங்க திருநீர் அந்த மாணவனை சந்திக்கிறதுக்கே தயங்குறான் அவனுக்கு ஒரு ஊடு கொடுக்க முடியல அப்துல் கலாம் வந்து அவங்க அம்மா வந்து காதலிச்சு மத மாதிரி திருமணம் பண்ணிட்டான் அதனால உடனே வீடு எங்க லாவண்யாவுடைய பெற்றோரை சந்திக்க மாட்டேங்கிறான் லாவண்யா மரணத்திற்கு இன்றைக்கும் நான் கேட்கின்றேன் மு க ஸ்டாலின் அவர்களே உன் கண்ணு வச்சு போச்சா உன் காது கேட்கலையா ஏடா அறிவில் கோபமா கேட்கிறேன் தமிழ் படிக்க மாட்டேங்கிறான் இந்து வாத்தியார் பாடம் தமிழ் வாத்தியார் பாடம் நடத்தினா நான் படிக்க மாட்டேன் நாங்கெல்லாம் வந்து இந்த அறாமங்கிறான் வரமாட்டேங்கிறான் நான் என்ன சொல்றேன் யார் தப்பு பண்ணாலும் யார் மோசடி பண்ணாலும் நடவடிக்கை எடு ஏன் வந்து அந்த மோசடிக்கு நீ துணை போற கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுடைய மோசடி மதமாற்றத்துக்கு நீ ஏன் துணை போற சாதி வெறியர்களுக்கு ஏன் துணை போற விடுதலை சிறுத்தைக்காரன் அவங்கள்ட்ட காசு வாங்குறான்